இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் இணைந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் ஐஐடியின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இதனை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு என்பது மக்கள் பயன்பாட்டிற்கும் வேளாண் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். இன்றைய உலகில் நவீன தொழில்நுட்பங்கள் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவுசார் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுவதாக கூறிய அவர் மக்களுக்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் இந்த தொழில்நுட்பத்தினை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றார். அதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் தீர்க்கப்படாமல் உள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை அதிக அளவில் கற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர் அதன் மூலம் அவர்களின் அறிவுசார் திறன் நாட்டிற்கு உதவும் என்றும் குறிப்பிட்டார். The purpose, ultimate aim is to make the people's life happy. Mere comfort will not bring happiness. It requires something more. And we should work in that direction and utilize this artificial intelligence to better our systems of governance, health conditions, education, and make the agriculture more viable.